போலீஸ் ட்ரைனிங்க்கு பிரிட்டிஷ்காரங்க கட்டமைச்ச ஒரு சிஸ்டம், அது என்னன்னு அனிமேஷன்ல சொல்லிட்டு டானாக்காரன்னு டைட்டில் ரிவீல் பண்றாங்க. 1998 ஹீரோ அறிவு திருநெல்வேலி போலீஸ் ட்ரைனிங் கேம்ப்க்கு வர மாதிரி கதை ஆரம்பிக்குது. அட்டென்ஷன் சொன்னா பாம்பு கடிச்சா கூட நவலக்கூடாதுன்னு சொல்றப்போ கொசு கடிச்சதுன்னு சொல்லி கலாச்சிருவான். அங்க ஆரம்பிக்கிற புரூட்டாலிட்டி ட்ரைனிங் படம் முழுக்க கண்டினியூ ஆகுது. ட்ரைனிங்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தினாலும் ஹியூமனிசம் பார்க்காம சில கொடுமைகள் நடக்குது. ஈஸ்வரமூர்த்தி முத்துப்பாண்டின்னு கொடுமைப்படுத்துற ட்ரைனர்ஸை பார்த்து பயந்தவங்க நீதியும் நேர்மையமா இருக்கிற ட்ரைனர் மதிய பார்த்து ரிலாக்ஸ் ஆகுறாங்க. 1982 வேலை கிடைக்காம போனவங்களுக்கு 98 கேஸ் போட்டு தான் அந்த வேலையே கிடைச்சிருக்கும். வயசு அதிகமா இருக்கிறதுனால ஈஸ்வரமூர்த்தி அவங்களை ட்ரைனிங்ல இருந்து ஒதுக்கி துரத்தி விட பிளான் பண்ணி டீமுக்குள்ளேயே பிரச்சனைகளும் நிறைய வருது. புரட்சி பண்ணதால அறிவோட சேர்த்து 3 பேருக்கு ED சொல்லி பிசிக்கல் டார்ச்சர் பண்றாங்க. அதுல அவர் ஈஸ்வரமூர்த்தியவே கதற விட்டுறாரு. அதை பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயரும் ஆகுறாங்க. அறிவுக்கு ஏன் இந்த போலீஸ் வேலை வேணும்னு சின்னதா ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி சாட்டிஸ்பைடா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம்னு தான் தோண வைக்குது. போலீஸ் ட்ரைனிங்காக பல வருஷம் முன்னாடி போட்டிருந்த சிஸ்டம் இப்ப வரைக்கும் மாத்தாம இருக்காங்க. அதனாலதான் அங்க ஒருத்தர் வேப்பமரத்துக்கு காவல் நிக்கிறாருன்னு சொல்லி டீசும் பண்ணிருக்காங்க. அங்காடி தரு படத்துல வெளியூர்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு வேலைக்கு வர்றவங்க எப்படி எல்லாம் கொடுமைகளை அனுபவிக்கிறாங்கன்னு காட்டுற மாதிரி இந்த படத்துல போலீஸ் ட்ரைனிங்ல அனுபவிக்கிற புரூட்டாலிட்டியை காட்டுறாங்க. இதுல நிறைய பேருக்கு உயிரும் போகுது. அப்படி போன ஒரு உயிர்னால ட்ரைனிங் கேம்பே கலவரமா மாறுது. அதுக்கடுத்து வர்ற பிரச்சனையில இருந்து அறிவும் அவர் டீமும் பிரச்சனையை சமாளிச்சு எப்படி போலீஸ் ஆகுறாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. பல தலைமுறைகளா மாத்த முடியாத ஒரு சிஸ்டத்தை நேர்மையானவங்க நிறைய பேர் நினைச்சா அதை மாத்த முடியும், அதுக்கு அந்த நேர்மையானவங்க அதிகாரத்துக்கு வரணும்ன்ற மாதிரி நல்ல மெசேஜ் எல்லாம் டைரக்டர் அழகா கன்வே பண்ணிருக்காரு. சென்டிமெண்ட் சீன்லாம் ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆனாதான் வச்சதுக்கான சக்சஸ். ரியல் லைஃப்ல அப்பெல்லாம் நடக்காதுனாலும் சென்டிமெண்ட் சீனா அது சக்சஸ் தான். எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவங்க ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் ஆர்க் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோயின் அஞ்சலி நாயர் ஈஸ்வரியா அவங்க போஷனை பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹீரோயின் ரோல் தேவைப்படாத மாதிரி ஃபீல் ஆனாலும் சினிமான்னு இருந்தா ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் அதுக்கு லவ் சாங்லாம் இருந்தாதான் நிறைய பேர் படம்னே அக்செப்ட் பண்றாங்க. ஹீரோயின் மட்டுமே நடிச்சோ இல்லனா ஹீரோ மட்டுமே நடிச்சோ ஏன் கோ ஆக்டர்ஸ் கூட இல்லாம வந்த சில படங்களுக்கு மக்கள் கிட்ட அங்கீகாரம் கிடைக்காம இருக்கத்தான் செய்யுது. சினிமாட்டோகிராஃபியும் சரி ஜிப்ரானோட மியூசிக்கும் சரி சீன் வைஸ் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. தமிழ் சினிமால ஒரு விஷயத்த ரியாலிட்டியில இப்படிதான் இருக்கும்னு ரியாலிட்டி வச்சு எடுக்கிற படம் கம்மி தான். ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும் சென்டிமெண்டா பேசினதும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதா இருக்கட்டும் இது மாதிரி கற்பனையா லாஜிக்லெஸ்ஸா நடக்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த படத்துலயும் அது மாதிரி கற்பனையில நடக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கு. பரேட் பிராக்டிஸ் பண்ணாம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது, ஹியூமன் ஸ்டெமினா லெவலே பீட் பண்ற அளவு சூப்பர் ஹியூமன் மாதிரி ஈடி பண்றது, ஃபெயிலான டீமுக்கு கோல்டு மெடல் கொடுத்து சிஸ்டம்னா அப்படிதான் சொல்றது, இது மாதிரி சில இடத்துல லாஜிக்லெஸ்ஸா இருந்தாலும் அது கதையை பெருசா பாதிக்கல. மக்களும் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். டைரக்டர் தமிழ் ரியல் லைஃப்ல போலீஸா இருந்தவர் தான். அவர் ட்ரைனிங் கேம்ப்ல பார்த்து அனுபவிச்ச விஷயத்த தான் இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ட்ரைனிங்ல ஹையர் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்ணதெல்லாம் தாண்டி தான் எல்லாரும் போலீஸ் ஆயிருக்காங்க. போலீஸ்காரங்க ஏன் இப்படி ரஃபா நடந்துக்கிறாங்கன்ற சிலரோட கேள்விக்கான பதில இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இது மாதிரி இன்னும் பல மூவி ரிவ்யூஸ் நம்ம நியூஸ் டென் சேனல்ல வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. உங்க முன்னாடி நிக்க தகுதியே இல்லாத நாங்க ஜெயிச்சிட்டா.